ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகேந்திர சிங் தோனி மகேந்திர சிங் தோனி அவருடைய சின்ன வயசில் பேட்மிட்டன் மற்றும் ஃபுட்பால் விளையாட்டு போட்டிகளில் தான் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காரு அதன் பிறகு அவருடைய ஃபுட்பால் கோச்சர் அறிவுரையின்படி தான் கிரிக்கெட் விளையாட்டுக்கு மகேந்திர சிங் தோனி வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் பங்களாதேஷுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் தான் தோனி முதன் முதலாக களம் இறங்கினார் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்தை அடைஞ்சு இன்னைக்கு உலகம் முழுக்க கோடான கோடி ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சுருக்காரு மகேந்திர சிங் தோனி தோனியோட சொத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தோனிக்கிட்ட இருக்கக்கூடிய வீடு கார்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பார்த்து எவ்வளோ சொத்துக்கள் தோனிக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐபிஎல் போட்டியின் மூலமாக தோனிக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் பதினஞ்சு கோடி ரூபாய் ரிட்டைனர் ஃபீஸ் ஒரு கோடி ரூபாய் டி டுவெண்ட்டி போட்டிகள் மூலயமா ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் தோனிக்கு வரும் இது இல்லாமல் இதர இன்வெஸ்ட்மெண்ட் தோனி பர்சனலாக அவருடைய இதர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அறுநூற்றி இருபது கோடி அது மட்டும் இல்லாமல் தோனி கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆடி க்யூ செவன் ஹெம்மர் ஹெச் டூ மிட்ஸு பிஷி பஜேரோ மற்றும் அவுட்லேண்டர் லேண்ட் ரோவர் ஃப்ரீ லேண்டர் ஃபெரரி ஃபைவ் நைன்டி நைன் இந்த மாதிரி நிறையா சொகுசு கார்கள் இருக்குது நிஞ்சா ஹெச் டூ நிஞ்சா கான்ஃபெடரேட் ஹெல்கேட் ஹார்லி டேவிட்சன் ஃபேட் பாய் டுகாட்டி இந்த மாதிரி நிறையா சொகுசு பைக்குகளும் வச்சுருக்காரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொகுசு கார்கள் மற்றும் சொகுசு பைக்குகள் இதோட விலை எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா பனிரெண்டரை கோடி ரூபாய் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் டேராடூனில் தோனி ஒரு வீடு வாங்கினார் அந்த வீட்டோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா பதினேழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் தோனியோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வீடு பைக் கார் இதெல்லாம் சேர்த்து தோனியோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 110 பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா எழுநூற்றி கோடி ரூபாய் தோனியோட சொத்து மதிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க